नम तवावीन उरवुगल अनैवरैयुम कोडि पोरुल ईट्ट वैप्पेन एन्रु उर्दी मोळियिल उर्दियाय इरुक्कुम नम अन्बु सहोदरर पोरुलाळर तिरु रवि अवर्गळैयुम मेलुम नम तमिलक मक्कळिन कनवु इल्लत्तिन कनिवान सेवैयै कालंदोरुम कण अयराधु सेवैयिल செயலாற்றிக் கொண்டிருக்கும் நம் தமிழகத்தின் விடிவெள்ளியாம் எம் தவா உறவுகளையும் நம் தமிழகத்தின் விடிவெள்ளியாம் எம் தவா உறவுகளையும் மற்றும் இப்பயிலரங்கத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கும் அனைத்து அலுவலக அதிகாரிகளுக்கும் மற்றும் அனைத்து நண்பர்களையும் வருக வருக வென்று நம் தவா சார்பாக வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். தேங்க்யூ. நன்றி தர்மராஜ் சார். அடுத்ததாக நம்மளோட சூப்பர் ஸ்டார் அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணும்படி திருமதி ஆர் எம் திலகவதி மதுரையிலிருந்து அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் மதுரையிலிருந்து திலகவதி பேசுறேன். தவா மீட்டிங்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுறேன். இதற்கு வாய்ப்பளித்த மிஸ்டர் ஜி மதன்குமார் சார் அவர்களுக்கும், மிஸ்டர் கே ரமேஷ் கண்ணா சார் அவர்களுக்கும், மிஸ்டர் கே ரவி சார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங், ஸோ எனக்கும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் நிறையா இருக்கு. கொஞ்சம் மிஸ்டேக்காக பேசுனா இப்போயே ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுக்கிறேன். நான் பேச ஆரம்பிக்கிற ஒரே ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு பெரிய குருநாதர் இருக்காரு, மிகப்பெரிய யானி. அவரை பார்க்கறதுக்காக ஒரு சிஷ்யர் வர்றாரு. அந்த குருவை பார்த்து, குருவே இந்த ஊர்லேயே நீங்க பெரிய யானின்னு கேள்விப்பட்டேன், உங்ககிட்ட உங்க மூலமா எனக்கு யான உதயம் வேணும். நான் கடந்த 10-15 வருஷமா நிறைய குருக்களை பார்த்த, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் எனக்கு தேவையான திருப்தி யானை எனக்கு கிடைக்கல. அது கிடைக்கணும் உங்களை நம்பி வந்திருக்கேன். உங்க மூலம் அது கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே குரு சொல்றாரு, கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, ஒரு டீ சாப்பிட்டுட்டு நம்ம பேச்சு ஆரம்பிப்போம் அப்படிங்கிறாரு. ஓகே சொல்லி தேநீர் வருது. குருநாதர் ஒரு கப் எடுத்து டீ ஊத்துறாரு. ஊத்திட்டு இருக்கும்போது அது கப்பு நிரம்பி போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது சிஷ்யர் சொல்றாரு, குருவே டீ நிரம்பி கப்பு நிரம்பி போயிட்டு இருக்கு, நீங்க கவனிக்கலையா? தெரிஞ்சும் ஏன் ஊத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சிஷ்யர் கேக்குறாரு. அப்ப அந்த குருநாதர் சொல்றாரு, இந்த டீ கப்பு நிறைஞ்சு போயிட்டு இருக்க மாதிரி தான், வலிஞ்சு போயிட்டு இருக்க மாதிரி தான், உங்களோட மைண்ட்ல வந்து நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, நிறைய ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு. இதை எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு ஃப்ரீயா உங்க மைண்டை ஃபுல்லா ஃப்ரீ ஆக்கிட்டு நான் சொல்றதே கேளுங்கன்னு சொல்றாரு. இதை ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு விஜயதசமி, லீவு நாள், எல்லாரும் ஃபேமிலியோட இருப்பீங்க, அடுத்து டின்னர் ஸ்டார்ட் ஆக போகுது, ஃபோன் கால்ஸ் வரும், டிவி ப்ரோக்ராம் இருக்கும், எல்லாமே இருக்கும், எல்லாமே உங்க மைண்ட்ல இருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் தனியா ஒதுக்கி வச்சுட்டு நம்ம குரு இப்ப என்ன சொல்ல போறாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் இருந்து கேளுங்க. இந்த குரு பத்தி இன்னைக்கு வந்து நம்ம குரு என்ன சொல்ல போறாருன்னா, இன்னைக்கு உள்ள இன்டர்நெட் உலகத்துல வந்து நம்ம ஈஸியா எப்படி மார்க்கெட்டிங் பண்றதுதான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் 2020 தலைப்புல பேச போறாரு. அவரை பத்தி சொல்லலாம்னா, அவர் 1976 August 13 பிறந்திருக்காரு. அவரோட நேட்டிவ் தேனி டிஸ்ட்ரிக், ஆனா பிறந்தது சேலம். படிச்சது ஃபுல்லுமே சேலத்துல படிச்சிருக்காரு. காலேஜ் வந்து கோயம்புத்தூர் காலேஜ்லயும், மாஸ்டர் டிகிரி எம்பிஏ மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிலையும் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1997 வந்து ரெட் மணியில சேல்ஸ் மேனேஜராகவும், ஸ்ரீராம்ல பிரான்ச் மேனேஜராகவும் இருந்திருக்காரு. 2000 பஜாஜ் ஆட்டோ ஃபைனான்ஸ்ல ஏரியா சேல்ஸ் மேனேஜர் 1 இயராகவும், 2000-2002 எஸ்டிஎஃப்சி பேங்க்ல பர்சனல் லோன் டிபார்ட்மெண்ட்ல சீனியர் மேனேஜரா இருந்திருக்காரு. 2003 அப்புறம் தான் நம்ம ஹெச்எஃப்எல்ல மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல வர்றாரு. கடந்த 17 வருஷமா ஹெச்எஃப்எல்ல இருக்காரு. இது போக பரிமல் ஹோம்ஸ் நேம்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. மை மதுரை ப்ராப்பர்ட்டி .com பேர்ல ஒரு ஓன் வெப்சைட் வச்சிருக்காரு. இது போக ஹாப்பி ஹோம் லோன்ஸ் நேம்ல எல்லா ஹோம் லோன்ஸும் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட சிறப்பம்சம் மேல என்னன்னா, இன்னைக்கு தவா வந்து உருவாருக்கு காரணமான முக்கியமான ஒருவர் இவரும் ஒருத்தர். இவரை பத்தி நான் சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் ஈஸியா பழகக்கூடியவர், எந்த ஹெல்ப் எப்ப கேட்டாலும் செய்யக்கூடியவர். அத்தகைய உயர்த்தும் கே ரமேஷ் கண்ணா சார் அவர்களை வருக வருக என வரவேற்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம்.
அருமையாக ஒரு சிறிய கதையுடன் தொடங்கி உங்களோட கன்னி பேச்சை தொடங்கி சூப்பரா சாரை அறிமுகப்படுத்தி வச்சீங்க. எங்களுக்கு ஏற்கனவே அறிமுகமா இருந்தாலும் பல விஷயங்கள் இன்னைக்கு நீங்க சொல்ல நாங்க கேட்டு அவரோட கடந்த கால அச்சீவ்மெண்ட் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இப்போ மெயின் பிக்சருக்கு வரோம் சார். இப்போ மெயின் பிக்சருங்க, அதாவது நம்மளோட இன்றைய பயிலரங்கம் விஜய், இன்றைய விஜயதசமி நாள்ல அருமையா ஒரு கோயின்சிடன்ஸ் ஆயிருக்கு. அவரு நம்மளோட ரமேஷ் சார் வந்து இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறதுங்கிறது எப்படின்னு சொன்னீங்கன்னா, கேரளால எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான நாள் இன்னைக்கு. குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நெல் மணியில வந்து கையை பிடிச்சி எழுதுவாங்க, ஹரிஸ்ரீன்னு எழுதி இன்னைக்குதான் அந்த எழுத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு பழக்கி விடுவாங்க. அந்த மாதிரி நம்மள சோசியல் மீடியாவில் வந்து எப்படி மார்க்கெட்டிங்கை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வசியப்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக நம்மளை நம்ம தவாவின் தன்னிகரற்ற செயலாளரும் mymadurai property.com சேர்மனும் ஹாப்பி ஹோம் லோன்ஸ் மேனேஜிங் டைரக்டரும் பரிமல் ஹோம்ஸின் பங்குதாரமான பன்முகத்துடன் பட்டையை கிளப்பி கொண்டிருக்கும் நமது பெர்ஃபார்மர் அண்ணன் திரு தஞ்சாவூர் ரமேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். 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 தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ரீனிவாசன். சூப்பர் மேடம், ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய உரை. நன்றி. நன்றி மேடம். ரமேஷ், நீங்க உங்களுடைய உரையை தொடங்கலாம். ரைட். முதல்ல இந்த PPT ஷேர் பண்ணிடுறேன். ஆ, நீங்க தான ஷேர் பண்றீங்க? நானா பண்றேன். நானா. ஓகே ஓகே. அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செஷன் வந்து முழுக்க முழுக்க ஒரு கலந்துரையாடல் தான். மாற்றங்கள் மட்டுமே மாறாதது என்பதை என்னை விட உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்மகிட்ட இருக்க நம்ம பலர் வந்து மார்க்கெட்டிங்ல கிங் தான். எல்லாருக்குமே மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு பாயிண்ட் சொல்றதுக்காக தான் நான் அதில் வந்திருக்கேன். அதுவும் பர்டிகுலராக இந்த COVID-19 பீரியட்ல எப்படி ஸ்மார்ட்டான வழியில நமது ப்ராடக்டை பப்ளிக், இல்லைன்னா டார்கெட் ஆடியன்ஸ் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு கொண்டு செல்றதை பற்றி தான் அந்த செஷன் இருக்க போகுது. மதன் லைன்ல இருக்கீங்களா? எஸ் எஸ் கேக்குது. ஓகே. கோயம்புத்தூர்ல இருந்து யார் சிறிய லைன்ல இருக்கீங்களா? இல்ல இல்ல, ஒரு கேள்வி கேட்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி, அதுக்காக தான். மதுரை தர்மா சார் இருக்க சார். ஓகே மதன், ஒரு சின்ன கொஸ்டின் உங்களுக்கு. என்னன்னா, சென்னையில பெஸ்ட் ஜவுளி கிடையாது மதன், பெஸ்ட் ஹோட்டல் ஹோட்டல் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா. சங்கீதா. ஸ்ரீனா, அதே கேள்விதான், கோயம்புத்தூர்ல பெஸ்ட் ஜவுளி கடை? இங்கேயும் இங்கேயும் போத்தீஸ், சென்னை சில்க்ஸ் சொல்லலாம். ஓகேடா. ஹோட்டல் அன்னபூர்ணா காலங்காலமாக. தர்மா சார் தஞ்சாவூர்ல மகாராஜா. மகாராஜா ஜவுளி கடை. ஓகே. ஹோட்டல் துணிக்கடை வந்து இது, சாரி இது வந்து A2B ஹோட்டல். A2B. ஓகே மதன், நான் ஏன் கேக்குறேன்னா, ஒரு சின்ன கொஸ்டின் உங்களுக்கு, போத்தீஸ் ஓனர் வந்து எவ்வளவு பணம் கொடுத்து உங்களுக்கு நாங்க தான் பெஸ்ட்னு சொல்ல சொன்னாரு? ஒண்ணும் சொல்லல, அவருடைய ப்ரோமோஷன், அவருடைய ப்ரோமோஷன்ஸ் தான் என்ன வந்து அவ்வளவு தூரம் பார்க்க வச்சது. வெரி குட். தட்ஸ் அந்த பாயிண்ட்க்கு தான் கேட்டேன். ப்ரோமோஷன்ஸ் தான் அவங்க அவங்க அவங்கவுங்க தொழில ப்ரொஃபஷனலா இருக்கிறப்ப இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பை வேர்ட் ஆஃப் மவுத், நாமளே சொல்றோம். அவங்க நம்மளுக்கு சொல்ல சொல்றது இல்லை, பட் நாமளே அவங்க தான் பெஸ்ட்னு சொல்றோம். அதே மாதிரி நம்ம ப்ரொஃபஷன்ல, இந்த ஹவுசிங் லோன் செக்ஷன்ல இருக்கிற ப்ரொஃபஷன்ல நம்ம ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு ஊர்லயும் யார் பெஸ்ட் அப்படின்னு கேட்டா நம்ம பேரை சொல்லணும். மதுரைனா ஒரு யார் செய்யறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தரையுமே பப்ளிக்கே சொல்லணும். அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த செஷன்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொல்றது. நாமளும் நம்ம தொழில ப்ரொஃபஷனல் டச்சோடு இருந்தா நம்மளையும் இதே போல எடுத்துக்கட்டா சொல்லுவாங்க, அது கன்ஃபார்மா தெரியும். அதை நம்ம எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்றோம். இந்த கிளாஸ் எடுத்திருக்கோம், இந்த செஷன் இருக்கு. அடுத்தவங்கள்ட்ட இருந்து நமக்கு ஒரு சின்ன வேறுபாடாக இருக்கணும். எல்லாரும் ஒரே மாதிரி செய்யறாங்கன்னா நாம அதே மாதிரி இருக்கக்கூடாது. அதுல இருந்து ஒரு சின்ன வேறுபாடாவது நமக்கு இருக்கணும். அது வந்து ப்ரொஃபஷனில் நம்ம தொழிலில் ஒவ்வொரு தொழிலில் இருக்காங்கன்னா அவங்க தான் வந்து அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறப்பையோ இல்லை நம்ம வந்து அப்டேட்டடாக இருக்கிறத பார்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிஸ்னஸ் வர வாய்ப்பு இருக்கு. மதன், நான் பேசுறது கரெக்டாக கேட்டுட்டு இருக்குல்ல?
ஒவ்வொரு டாபிக்லயும் ஈஸியா ஒரு க்வெஸ்சன் கேட்பேன், அந்த க்வெஸ்சன் ஆன்சர் சொல்றவங்களுக்கு பிரைஸ் இருக்கு, ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் சரிங்களா. நம்ம டாபிக் வந்து இப்ப சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பத்தி நம்ம பேச போறோம். சோசியல் மீடியா வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது முன்னாடி, நம்ம அப்துல் கலாம் ஐயா நமக்கு சொன்னது, உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகப்படுத்திக் கொள் அப்படின்னு சொல்றாரு. இது மார்க்கெட்டிங்ல இருக்கவங்களுக்கு நல்லா பொருந்தும். உலகம் நாம யாருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம நம்மளை அறிமுகப்படுத்திக்கணும். பிசினஸ்ல இருக்கிற நாம என்ன பண்ணணும், நம்மளை நம்மளோட ப்ராடக்டை வந்து எப்படி சேல் பண்றோம் செய்யறோங்கிறத பொறுத்து பப்ளிக்கு நம்ம அறிமுகப்படுத்திக்கிறோம். அதுக்கான வாய்ப்பை இது முடிஞ்ச அளவு இது நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல வந்து மெயினா என்னன்னா ஃபுல்லா இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்றோம். சோசியல் மீடியால மெயினா வந்து என்னென்ன இருக்குங்கிறது அதுல வருது, ஃபேஸ்புக், ட்விட்டர், பின்ட்ரஸ்ட், ஸ்கைப், யூடியூப், இது எல்லாமே இருக்கு சோசியல் மீடியால. இப்ப நான் மெயினா இதுல நம்ம எடுத்துக்கிறது நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப், வாட்ஸ்அப் பிசினஸ் சொல்லி இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, யூடியூப், இது மூணும் வந்து கொஞ்சம் ஈஸியா வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மூணு ப்ராடக்ட் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப், இதை மூணு பேஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராடக்டை எப்படி நம்ம ப்ராடக்ட் நம்ம கம்பெனியில என்ன சர்வீஸ் வச்சிருக்கோங்கிறத நாம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்ல நம்ம பிசினஸ் எப்படி ஒரு ப்ரொபஷனல் வேலை. ஹலோ ஹலோ, நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க ரமேஷ். அன்மியூட் பண்ணணும் ரமேஷ். ரமேஷ் கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் யாரும் பேசாதீங்க தயவுசெய்து. இப்போ எதுவும் ஹேண்ட் ரைஸும் பண்ணாதீங்க. அவர் சொல்லும் போது ஹேண்ட் ரைஸ் பண்ணால் போதும், இப்போ எதுவும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களாம் லோவர் ஹேண்ட் போட்டுருங்க. நடுவில் பேசாதீங்க, பேசுனீங்கன்னா அவர் பேசுறது நமக்கு கேட்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அப்புறம் நான் எல்லாரையும் மியூட் போட வேண்டியதாக இருக்கும். அதனால கொஞ்சம் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரமேஷ் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். வாட்ஸ்அப் பிசினஸ் இது எப்படி நாம யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு பாக்குறோம். நாம ஆல்ரெடி எல்லாருமே வாட்ஸ்அப்ல இருக்கோம், வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம். இது என்ன வாட்ஸ்அப் பிசினஸ்? வாட்ஸ்அப் பிசினஸ்ங்கிறது நம்ம பிசினஸ் வந்து பிசினஸ் மூலம் வாட்ஸ்அப்ல டீல் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு. நம்ம ஆல்ரெடி வாட்ஸ்அப் வச்சிருக்கோம்னா அந்த அக்கௌண்ட்டை வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வந்து வாட்ஸ்அப் பிஸ்னஸாக மாத்திட்டோம்னா அதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். முதல்ல அதுல நம்ம நல்ல ப்ரொஃபைல நம்ம வச்சுக்கலாம். நம்ம யாரு, என்ன பண்றோம், நம்ம ஆஃபீஸ் வச்சிருக்கோம்னா அந்த ஆஃபீஸோட டைமிங் என்ன, நம்மளோட கான்டாக்ட் நம்பர் என்ன, வெப்சைட் இருந்தால் வெப்சைட், இமெயில் ஐடி, எல்லாமே வாட்ஸ்அப்ல நம்ம ப்ரொஃபைல அப்லோட் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்மள ஒரு கஸ்டமர் கான்டாக்ட் பண்றாரு, ஒரு சின்ன மெசேஜ் அனுப்புறாரு, சார் இந்த மாதிரி லோன் டீடைல்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மெசேஜோ இல்லை ஏதோ ஒன்று காண்டாக்ட் பண்ணார்னா அவங்களுக்கு கிரீட்டிங் மெசேஜ் வந்து நம்ம அடுத்து அதில் ஆட்டோமேட்டிக்காகவே வர்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி குவிக் ரிப்ளைஸ், அந்த கஸ்டமருக்கு நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் திருப்பி அனுப்பணும்னா அதுவும் உடனே குவிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ்னு சொல்லி இருக்கு. அது ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் என்னன்னா, நாம வந்து இப்போ அவருக்கு காண்டாக்ட் பண்ணலைன்னா அவரு அவரோட போனை நம்ம அட்டன் பண்ணலாம் கூட, நம்மகிட்ட இருந்து ஒரு பதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு போகிற மாதிரியும் கிரியேட் பண்ணலாம். டோட்டலாக நம்ம பிஸ்னஸில் எவ்வளோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்கோம், என்ன பண்ணலாங்கிறதையும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு என்னோட மொபைல் இருந்து நான் ஷேர் பண்ணுறேன். தெரியுதா? வாட்ஸ்அப் பிசினஸ்
கேக்குது என்னன்னா நாம என்ன கேட்லாக்ஸ் வச்சிருக்கோம், இப்போ லேட்டஸ்ட் நம்ம என்ன பேம்ப்ளெட்ஸ், நம்மகிட்ட என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நாம இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லயும் நம்ம கொண்டு வந்து காமிக்கலாம். கஸ்டமர் நம்ம மொபைல் நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் போனாலே இது எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ நாமளா அவருக்கு அனுப்பணும்னு அவசியமே இல்லை. இந்த டூல்ஸ்ல என்ன இருக்கு, இப்போ நம்ம ஹவுசிங் லோன் லேட்டஸ்டா என்ன ஸ்கீம் இருக்கு, நம்மகிட்ட வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படும், இது எல்லாத்தையுமே கூட அவர் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இப்போ நான் வச்சிருக்கேன் பாருங்க, சேலரி கிளாஸ்க்கு ரெக்கமெண்ட்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறது இந்த குரூப்ல நம்ம வச்சிருக்கோம். நம்ம இதை நம்ம சேலரி கிளாஸ்க்கு பே ஸ்லிப்ல இருந்து என்ன வேணும் எந்த டீட்டெயில்ஸ்ங்கிறதோ அவர் நம்ம வாட்ஸ்அப்ல போய் கேட்லாக்கிங்ல போய் அவர் பார்த்தாருனாலே அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம மெசேஜிங் டூல்ஸ் சொல்லி ஒன்னு இருக்கு பாருங்க, மெசேஜிங் டூல் அதுல கிரீட்டிங் மெசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. கிரீட்டிங் மெசேஜ்ல பாத்தீங்கன்னா தேங்க்யூ, இப்ப நமக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுனாலே அவங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணி போடலாம், தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங் கே ரமேஷ், ப்ளீஸ் லெட் அஸ் நோ ஹவு கேன் வி ஹெல்ப் யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். இந்த கிரீட்டிங் மெசேஜ் இல்லாமல் அடுத்து குவிக் ரிப்ளைஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுலேயும் அவங்க ஏதாவது மெசேஜ் போட்டாலும் அதுக்கு ரிப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு ஜவுளி கடையில் போகிறோம், இல்லை ஏதோ ஒரு கடையில் போகிறோம், ஒரு பில் வாங்குறோம், பில் வாங்கிட்டு நம்ம ஃபோன் நம்பர் கேட்குறாங்க, அப்டேட் பண்ணுறாங்க, அப்டேட் பண்ணோன்னு நமக்கு ஒரு மெசேஜ் வந்தாலும் நம்ம ஹாப்பி ஆகல. சரி, நம்மளையும் மதிச்சு உடனே ஒரு ரிப்ளை பண்ணுறாங்க, நம்மளையும் உடனே ஒரு ஃபீட்பேக் கொடுக்க கேட்டு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் வருது, நம்ம ஹாப்பி ஆகிறோம்ல. அந்த மாதிரி நம்மளை வாட்ஸ்அப்ல இருந்தே நாம வந்து இப்படி பண்றப்ப ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு கம்பெனியில இருந்து தான் நம்ம சார்பா செயல்படுறோம் அப்படிங்கிறதுக்கு இது வந்து பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம வாட்ஸ்அப்ல வந்து நம்ம ப்ராட்காஸ்ட்ங்கிறது பாஸ்னல் பிசினஸ்ல இருந்து ப்ராட்காஸ்ட்ங்கிறது கிரியேட் பண்ணலாம். இப்போ நியூ ப்ராட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இதுல வந்து நம்மளோட மொபைல் நம்பரை சேவ் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம மார்க்கெட்டிங்ல இருக்கோம், நம்மளோட மொபைல் நம்பரை சேவ் பண்ணியிருக்கவங்களுக்கு நாம வந்து எந்த எந்த ஸ்கீம்ஸ் நம்ம இருக்க லேட்டஸ்ட் ஸ்கீம் அப்டேஷன் மதன் இல்ல ஸ்கிரீன் ஷேர் வெளிய வந்துருச்சு. ஸ்கிரீன் ஷேர் வெளிய வந்துருச்சு, திருப்பி கூட ப்ராட்காஸ்டிங்கில் நம்மளோட கஸ்டமர்ஸை செலக்ட் பண்ணி யார் யாருக்கு நம்ம அனுப்பணுங்கிறத செலக்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் நியூ ப்ராட்காஸ்ட் குரூப் ஆரம்பிச்சிட்டோம்னா 256 பேருக்கு ஒரே டைமில் நாம் என்ன ஸ்கீம்ஸ் வந்திருக்குங்கிறத அனுப்பலாம். இதில் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா நம்ம நம்பர் வந்து அவங்களோட மொபைலில் வந்து சேவ் ஆகிருக்கணும். சேவ் ஆகிருக்கிற பட்சத்தில் நம்ம அனுப்புறது டைரெக்டாக போயிடும். இப்போ குரூப்லாம் ஃபார்ம் பண்ணால் நிறைய பேர் குரூப்பில் இருப்பாங்க, திருப்பி வெளியில் போயிடுவாங்க. ஸோ அந்த நம்ம அனுப்புறது ஒரு பலன் இல்லாமல் போயிடும். அவங்களும் திருப்பி எதாவது ரிப்ளை பண்ணி ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்டாலும் நம்மளுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். பட் இப்போ ப்ராட்காஸ்ட்ல போட்டோம்னா கிளியரா அவங்களுக்கு வந்து போய் சேர வேண்டியது சேர்ந்துடும், ஆனால் அவங்களால திருப்பி ரிப்ளை பண்ண முடியாது. திருப்பி வேணும்னா இண்டிவிஜுவலாக தான் வருவாங்க. ஸோ இதை பண்ணிடலாம். ஏற்கனவே வாட்ஸ்அப்ல இருக்கவங்க வச்சிருக்கவங்க இது எப்படி வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டா மாத்துறது, சிம்பிள். அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ன்னு சொல்லி நம்ம பிளே ஸ்டோர்ல இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணிட்டு அழகா அதுல இருந்து நம்ம இதே மொபைல் நம்பருக்கே நம்ம வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கௌண்ட்டா மாத்திக்கலாம். மாத்திட்டு அதுலயே நம்ம கேட்லாக்கிங்ஸ் எல்லாமே வைக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு தேவையான எல்லா சர்வீஸுமே வந்துடும். அப்ப அது கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து வாட்ஸ்அப் பிசினஸையும் காமிச்சிருக்கேன். இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால ஓப்பன்ல காமிக்குது. நீங்க இதை டவுன்லோட் பண்ணிட்டு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் இருந்தால் தெரியாதவங்களுக்காக தான் இந்த இதை சொல்றோம். இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்ல இருக்கிற டேட்டாவை ஃபேஸ்புக்லயும் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம்.
பட் வாட்ஸ்அப் பிசினஸ் நம்ம எப்படி பண்றோம்னா, வாட்ஸ்அப் ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிட்டு புதுசாக வாட்ஸ்அப் வந்து வாட்ஸ்அப் பிசினஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டால் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். மொபைல் மொபைல் ஸ்கிரீன் சார் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன் மதன், அடுத்து இது பாருங்க. மதன் சொல்லுங்க சொல்லுங்க ரமேஷ். ரமேஷ் நீங்க ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு மாறும்போது இன்னொன்னு வந்து நீங்க எக்கோ வராம இருக்கிறதுக்கு வாய்ஸ் ரிடியூஸ் பண்ணிடுங்க, அது மட்டும் பாத்துங்க. மதன் இப்ப இந்த வாட்ஸ்அப் பிசினஸ்ல இந்த குவெஸ்சன் கேட்கலாமா? நீங்க கேட்டுடுங்க, நீங்களே எடுத்துக்கங்க. அத குவெஸ்சன் கேட்டிருக்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஒரே ஒரு விஷயம், அவர் இப்ப குவெஸ்சன் என்ன கேக்குறாரோ அந்த குவெஸ்சன் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க அந்த ஆர்டர் படி தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்றவங்க அந்த கேள்விக்கு போகும், அவங்க பதில் சொல்லலைன்னா தான் அடுத்த ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்களுக்கு. ஸோ இதுல சரியான பதில் சொல்றவங்களுக்கு அவங்களுடைய கோஆர்டினேட்டருக்கு இங்க இருந்து நம்ம என்ன கிஃப்ட்ன்றத அனுப்பிடுவோம். அந்த கோஆர்டினேட்டர் அந்த கிஃப்ட் அந்த பர்சன் கிட்ட கொடுத்துட்டு, அந்த பிரான்ச் கோஆர்டினேட்டர் அந்த பர்சன் கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு போட்டோ எடுத்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ணணும். அந்த கிஃப்ட் பொறுத்த வரையும் இந்த மீட்டிங்ல மூணு கேள்விகள், கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி ஹேண்ட் ரைஸ் பண்ணக்கூடாது பிளீஸ். யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களோ லோவர் ஹேண்ட் பண்ணுங்க பிளீஸ். யார் பண்ணிருக்கீங்க? பெருமாள் சாமி. பெருமாள் சாமி சார், லோவர் ஹேண்ட். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஸோ கேள்வியை கேட்ட பிறகு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்றவங்களுக்கு அந்த கேள்வி, அடுத்தடுத்து அந்த கேள்வி யாருக்கு போதோ தெரிய பதில் சொன்னோன்னா அடுத்த கேள்வி அவங்களுக்கு போகாது, அடுத்த செகண்ட் க்வெஸ்சன் அவர் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்பாரு. ஸோ மூணு கேள்விகள் கேட்கப்படும், அந்த மூணு கேள்விகளுக்கும் பரிசு கண்டிப்பா உண்டு. நன்றி. ஓகே, க்வெஸ்சன் கேட்றவா? எஸ் நார்மல் நார்மல் வாட்ஸ்அப் அக்கவுண்ட், நார்மல் வாட்ஸ்அப் அக்கவுண்ட் அதே மொபைல் நம்பர்ல பிசினஸ் அக்கவுண்டா மாற்றிக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? புதுசாட்டார். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. மத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் கொஞ்சம் லோவர் லோவர் ஹேண்ட் பண்ணிடுங்க. வாழ்த்துக்கள் குப்ராஜ். வாழ்த்துக்கள் குப்ராஜ். உங்களுக்கு உங்களோட பிரான்ச்சுக்கு உங்களோட கிஃப்ட் வந்துடும். உங்க கோஆர்டினேட்டர் உங்களுக்கு கொடுத்துட்டு அந்த போட்டோவை நம்மளுடைய குரூப்ல போஸ்ட் பண்ணுவாரு. தேங்க்யூ. சரி பரவாயில்ல, அப்ப அவருடைய அவருடைய யார் கூட அடுத்து இருக்காங்களோ அவங்க அவங்க கிஃப்டை கொடுப்பாங்க. தேங்க்யூ 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 குப்ராஜ் சார். தேங்க்யூ தேங்க்யூ. ரமேஷ் கண்டினியூ பண்ணலாம். ரைட், அடுத்து வந்து Facebook ஜி, Facebook மார்க்கெட்டிங். இப்போ வாட்ஸ்அப்பும் ஃபேஸ்புக்கும் ஒரே ஓனர் தான். Facebook வந்து வாட்ஸ்அப்பை வாங்கிட்டாங்க. ஸோ இப்போ நான் அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் சொன்னேன்ல, அதில் இருக்கிற டேட்டாஸ் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்களா, ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா, மொபைல் நம்பர் கொடுத்தீங்கனாலே அப்லோட் ஆகிடும். ஃபேஸ்புக்லேயே அது வந்துடும், வாட்ஸ்அப்லேயும் வந்துடும். இது அதை விட ஒரு பெரிய விஷயம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டே கனெக்டடாகவே நீங்கள் ஆயிடுறீங்க இந்த பிஸ்னஸில், சரிங்களா? இப்ப சோசியல் மீடியால நம்பர் ஒன்னு பாத்தீங்கன்னா Facebook தான். அவங்க தான் வந்து சோசியல் மீடியால நம்பர் ஒன்னு. அவங்கள்ட்ட வந்து டோட்டலா எந்தெந்த ஏரியாவுக்கு இப்ப நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும்னா, இப்ப ஒரு பர்டிகுலர் ஒரு லொகேஷன், நம்ம இப்ப மதுரையில தான் இருக்கணும், மதுரையில ஒரு 60 கிலோமீட்டர் ரேடியஸ்ல நம்மளோட ப்ராடக்ட் போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அட்வர்டைஸ்மென்ட் கிரியேட் பண்றோம்னா, ஆட்டோமேட்டிக்கா ஹெட்செட் யூஸ் பண்ணுங்களே. வாய்ஸ் ரொம்ப லோவா இருக்க மாதிரி இருக்கு, ஹெட்செட் வேணா யூஸ் பண்ணுங்களே.
ஹெட்செட் தான் போட்டுருக்கேன். ஹெட்செட் போட்டுருக்கீங்களா? மத்தவங்களுக்கு எல்லாம் கேக்குதா? ஸ்ரீனிவாசன் உங்களுக்கு கேக்குதா? கிளியரா? ஆ கேக்குது. பக்காவா இருக்கு சார். கிளியர் இருக்கு. அப்சல்யூட்லி பெர்ஃபெக்ட். கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ பண்ணுங்க ரமேஷ். அப்போ ஓகே. சாரி, கண்டினியூ பண்ணுங்க. இல்ல இல்ல, நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஃபேஸ்புக் வந்து ஒரு பவர்ஃபுல் மார்க்கெட்டிங் டூல். நாம எந்த பர்டிகுலர் ஆடியன்ஸை நாம செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து போய் ரீச் ஆகணும்னு நினைச்சோன்னா கரெக்டா ரீச் ஆகும். இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயி எத்தனை பேர் இருக்காங்கிறது ஃபேஸ்புக்ல டேட்டா எடுத்துடலாம். அவ்வளோ டேட்டாஸ் அவங்க வச்சிருக்காங்க. நாம டார்கெட்டட் ஆடியன்ஸ்ல இப்ப கோயம்புத்தூர்ல நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு நாம ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணா எத்தனாயிரம் பேர் இந்த 30 கிலோமீட்டர்ஸ் லீடர்ஸ்ல இருக்காங்கிறது ஃபேஸ்புக் கொடுத்துரும். முதல்லலாம் இப்போ லாலோ இல்லை யாரும் எத்தனையோ பேர் வந்து பேப்பர் ஆடெல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருந்தாங்க. லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. பட் அப்போ வந்து யாருக்கு போய் ரீச் ஆகுதுனே தெரியாது. நம்ம டார்கெட் ஆடர் வந்து சேலரி கிளாஸ் போவோம் இல்லைனா பிஸ்னஸ் கிளாஸ் தான், ரெகுலர் ஐடி இருக்கவங்க. இந்த மாதிரி டார்கெட் ஆடர் பீப்புளுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம ஜென்ரலாக பேப்பரில் ஆட் கொடுப்போம். இல்லைன்னா ஃபேம்பாக்ஸ் அடிச்சு பேப்பரில் இன்சிடேஷன் போட்டு அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். இப்போ இந்த ஃபேஸ்புக்கில் பண்ணுறது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு. ஒரே ஒரு ஸ்லைடை ரெடி பண்ணிவிட்டு யாருக்கு ரீச் ஆகணும்னு பார்த்துட்டு ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணுவோங்கிற மாதிரி கிரியேட் பண்ணி பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக்கு போய் ரீச் ஆகிடுது. ஸோ இந்த ஃபேஸ்புக்கோட இதில் வந்து எப்படி பண்ணுறது, எப்படி பேஜை கிரியேட் பண்ணுறதுங்கிறதுக்கும் ஒரு சின்ன டெமோ இருக்குது. இது நான் திருப்பி மொபைலில் இருந்தால் ஷேர் பண்ண முடியும். ஏன்னா இது மொபைலில் தான் அந்த டேட்டா வச்சுருக்கேன். திருப்பி இதை மொபைலில் ஷேர் பண்ணுறேன். அதான் ஸ்கிரீன் வருதா? இல்ல இன்னும் வரல. இன்னும் வரல. அதான் ஸ்கிரீன் தெரியுதா? ஆ, இப்ப தெரியுது. ஓகே. இப்போ ஃபேஸ்புக்கில் பேஜ் கிரியேட் பண்ணி அதை பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுனால ஆல்ரெடி நான் பேஜ் ஒரு 4-5 பேஜ் வச்சுருக்கேன். அந்த பேஜில் எப்படி பண்ணணுங்கிறத ஒரு சின்ன டெமோ காமிக்கிறேன். ஆல்ரெடி இதில் வந்து 5 நியூ பேஜ் வச்சுருக்கேன். அதில் ஹேப்பி ஹோம் லோன்ஸ்னு ஒரு பேஜ் வச்சுருக்கேன். அதிலிருந்து எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது காமிக்கிறேன். எங்க இதுலேயே பார்த்தீங்களா, மேலே கிரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க. அந்த கிரியேட்டில் போய் நீங்கள் எந்த பேஜ் வேணாலும் கிரியேட் பண்ணலாம். இப்போ குப்புசாமியாக இருக்காரு, குப்புசாமி எல்ஐசி கச்சப்பல்னா அந்த பேஜை கிரியேட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்ட்னு போட்டால் வந்துடும். பேஜோட நேம் வந்துடும். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அவரோட ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ், அவரோட ஃபோன் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுங்கிறதுனால நான் எப்படி பேஜை ஏற்கனவே இருக்கிற பேஜில் எப்படி ஒரு ஆடை கிரியேட் பண்ணி நம்ம போடுறோங்கிறத காமிக்கிறேன். ஹேப்பி ஹோம் லோன்ஸ் இதில் வந்து போஸ்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷனில் போய் நம்ம எந்த ஃபோட்டோவை நம்ம இப்போ வந்து நம்ம எந்த ஸ்கீம், இப்போ லேட்டஸ்ட்டாக 6.9% ஸ்கீம் வந்து இருக்கிற பாசிங் ஃபீஸ் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குன்னா அந்த ஸ்கீமை இது ஆக்சுவலா மதனுக்காக நான் செஞ்ச ஒரு டிசைன். மதன் சாரி, அதுவே வந்துருச்சு. மதனுக்காக ஒரு சின்ன டிசைன் இது. அந்த டிசைன்ல இப்ப வந்து ஹேப்பி ஹோம் லோன்ஸ் ஐடில இருந்து நம்ம போட போறோம். போடுறதுக்கு வந்து இப்ப ஷேர்னு ஆப்ஷன் கொடுத்தாச்சு. அந்த டிசைனை கொடுக்குறப்ப பூஸ்ட் பேஜ் கேக்குது. பூஸ்ட் பேஜ் கொடுத்தாதான் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் போய் ரீச் ஆகும். ஸோ நம்ம பூஸ்ட் பேஜ் கொடுத்துடுறோம். ஷேர் நவுன்னு கொடுக்குறப்ப அது பப்ளிக்கு போஸ்ட் போகுது. மதன் சார், ஸ்கிரீன் ரொம்ப சின்னதா தெரியுது சார். டிஸ்பிளே கொஞ்சம் பெருசு பண்ண முடியுமா பாருங்க சார் ப்ளீஸ். இல்ல இல்ல, அது மொபைல்ல இருந்து அவர் ஷேர் பண்றாரு, அப்படிதான் வரும். ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இப்ப இதுல பாத்தீங்களாலே இந்த ஷேர் பண்றதுல வாட்ஸ்அப்னு ஒரு காலம் வருது பாருங்க. அதை போய் இப்ப கிளிக் பண்ணோம்னா நம்ம வாட்ஸ்அப்பே ஓபன் ஆகுது பாருங்க. டைரக்டா ஒரு கஸ்டமர் அந்த ஆடை பார்க்கப்ப வாட்ஸ்அப் நம்பர்ல நம்ம கால் பண்றதுக்கு இந்த வாட்ஸ்அப் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணா நமக்கு வாட்ஸ்அப்ல டைரக்டா மெசேஜ் வந்துடும். அதில் போய் வாட்ஸ்அப் பிசினஸ் கிளிக் பண்ணி
போட்டோம்னா நமக்கு டைரக்டா வாட்ஸ்அப்ல அந்த மெசேஜ் வந்துடும். பாருங்க இந்த லிங்க்ல வந்து வந்துருச்சு. ரொம்ப ஈஸி பாருங்க, எவ்வளவு ஈஸியா கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன். நம்ம ஒரு பப்ளிக்கா ஒரு ஆளை ரீச் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ரொம்ப ஈஸியா அந்த ஃபேஸ்புக் ஆட்ல போடுறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த வாட்ஸ்அப் அந்த பட்டன் தட்டினாலே நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆட்டோமேட்டிக்கா தகவல் வந்துருது. இது ஆல்ரெடி நான் பூஸ்ட் பண்ணது, பூஸ்ட் அகைன் கொடுத்துருக்கேன். பூஸ்ட் அகைன் கொடுக்குறப்ப அது எவ்வளவு எக்ஸ்பென்சஸ் பண்ணணும் செய்யணுங்களா கேட்கும். அந்த டீடைல்ஸ் நீங்க இதுல பாக்கலாம். இப்ப இதுல பாருங்களேன், பீப்புள் யூ சூஸ் த்ரூ டார்கெட்டிங் அப்படின்னு இருக்க பாருங்க. அதுல வந்து லிவிங் இன் இந்தியா அப்படின்றதுல மதுரை தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம இப்ப லோன்ஸ் கொடுக்குறோம்னா ஒரு 65 வயசு இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் தான் நம்ம லோன்ஸ் கொடுக்குறோம். பாருங்களேன் ஏஜ் லிமிட் 18 to 65 இருக்கிறாரு. ஜெண்டர்ஸ் மென்னுக்கு போய் ரீச் ஆகணுமா இது உமனுக்கு ரீச் ஆகணுமா வரைக்கும் கேட்குது. இப்போ மதுரையில் நான் இந்த ஆடு கொடுக்க போறேன். மதுரை செலக்ட் பண்ணியாச்சு. 18 to 65 இருக்கவங்களுக்கு ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. ஆள்னு கொடுத்துட்டு சேவ் ஆடியன்ஸு கொடுத்துட்டா இவங்களுக்கு தான் ரீச் ஆக போகுது. இவங்களுக்கு தான் ரீச் ஆக போகுது. இதுக்கு எவ்வளோ செலவாகும் அது சொல்லுது பாருங்க. 5 நாள் டியூரேஷன் வந்து 5 டேஸ் சொல்லுது. டியூரேஷன் 5 டேஸ்க்கு எத்தனை பேருக்கு ரீச் ஆகும்னு சொல்லு பாருங்க. 2.3K 2300 பேர்ல இருந்து 6500 பேருக்கு 400 ரூபாய் செலவு ஒரு நாளைக்கு பண்ணீங்கன்னா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லுது. இப்ப நம்ம நம்பர் ஆஃப் டேஸ் 5 இருக்கு, கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 2 நாள் லோன் மேல மாதிரி போடுறோம், 3 டேஸ் போடுறோம். போடுறங்கிறப்ப இதே 400 ரூபாய் செலவு பண்றப்ப 10,000 பேர் போய் ரீச் ஆகுது. நாம யாரை கேட்கிறோமோ அவங்களுக்கு தான் ரீச் ஆகுது. இதுல பாருங்க யார் யார் டார்கெட்னு வரதில்லை. கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணிட்டோம்னா இந்த லிஸ்ட்ல எத்தனை கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காங்களோ 9,300 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கரெக்டா இந்த 3 டேஸ்க்கு அந்த மெசேஜ் போயிட்டே இருக்கும். நம்மளோட பேமெண்ட்ல நம்ம அக்கௌண்ட்ல பணம் மட்டும் இருக்கணும். இப்ப அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லை, இருக்கு, கம்மியா இருக்கு. பேலன்ஸ் இல்லை, சாரி, என் அக்கௌண்ட்ல பணம் இல்லை. இந்த பணத்தை ரீசார்ஜ் பண்ணிட்டு நான் பூஸ்ட் போஸ்ட் நவ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா நாம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இந்த டீடைல்ஸ் அவங்களுக்கு போயிடும். அந்த கஸ்டமருக்கும் லோன் வேணும், ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா அந்த வாட்ஸ்அப் கிளிக் பண்ணாங்கன்னா நமக்கு மெசேஜ் வந்துடும். இது ரொம்ப ஈஸியா இருக்கு பாருங்களேன். பேப்பர் ஆடு கொடுக்கறது, பேப்பர்ல இன்சிடேஷன் போடுறது. தர்மாவெல்லாம் நீ சொல்லியிருக்காரு என்கிட்ட, தஞ்சாவூர்ல காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு போய் 10,000 நோட்டீஸ் போட்டானே, ஒரு 10 என்கொயரி வந்துச்சு, அதுல பாத்தீங்கன்னா ஹோட்டல் வச்சிருக்காங்க, ஹோட்டல் டீக்கரை வச்சிருக்காங்க, இந்த மாதிரி ப்ரொஃபைல் தான் வந்துச்சு, நம்ம கம்பெனியில செய்ய முடியல அப்படின்னாரு. அந்த மாதிரி யாருக்கு போய் ரீச் ஆகுமோ அவங்களுக்கு போய் சேர முடியாம இருக்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் இந்த ஃபேஸ்புக் ஆட்ல பண்ணோம்னா நமக்கு வராது. ஸோ ஃபேஸ்புக் ஆட் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல இது. ஒன்று இன்னொன்று, ஃபேஸ்புக்கில் நம்ம போடுறப்பயே இன்ஸ்டாகிராம்னு சொல்லி இன்னொன்று சோசியல் மீடியா இருக்கு. அதை பத்தி நான் டீட்டெயில்ஸ் சொல்லலை, ஏன்னா நம்ம ஏதோ ஒரு 3 டாபிக் மட்டும் எடுத்து, 3 ப்ராடக்ட் மட்டும் தான் எடுத்து பண்றோம். அந்த இன்ஸ்டாகிராம்லையும் நம்மளோட போஸ்டிங் போடணும்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு கிளிக் இருக்கு, ஒரு பட்டன், அதை மட்டும் அழுத்தினா போதும். அழுத்தினா ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டாகிராம்லயும் அது போய் போஸ்ட் ஆகிடும். ஏன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இது எல்லாத்துக்குமே கனெக்ஷன் இருக்கு. 3க்குமே ஒரே ஆள் தான் ஓனர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபேஸ்புக்கில் போகிற ஆட் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே போயிடுது. அங்க போட்டாங்களா? Facebook வந்து முடிஞ்சிருச்சு. ஹலோ மதன், அந்த Facebook பத்தி ஒரு question கேட்கலாமா? ஓகே ஓகே ஓகே, வேற ஏதோ சொல்லணுமா அதல பத்தி Facebookல? இல்லை, ஜென்ரலாக சொல்லியாச்சு. அந்த பேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறோம், ஆட் எப்படி கொடுக்குறோம், எந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம், எந்த பீப்புளுக்கு போகணும், எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோங்கிற பொறுத்து அது பப்ளிக் போய் ரீச் ஆகிடுது. ஓகே ஓகே, ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் கவர் பண்ணிட்டோம், பேசிக்கானது கவர் பண்ணிட்டோம். பேஜ் எப்படி கிரியேட் பண்ணணுங்கிறதும் சொல்லியிருக்கோம். கிரியேட் பேஜ்னு இருக்கு, அதை வச்சு நம்ம பண்ணிடலாம். ஓகே ஓகே, இந்த ரொம்ப இன்டெப்த் போகல, ஏன்னா ஃபேஸ்புக் வந்து ரொம்ப இன்டெப்த், அதனால அதில் போகலை. ரொம்ப கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லியிருக்கோம். நம்ம क्वेश्चन கேட்கலாமா மதன்? ஒரே நிமிஷம் फ्रेंड्स, நீங்க லோவர் ஹேண்ட் பண்ணுங்க, லோவர் ஹேண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி Q&A செஷன் தனியா இருக்கு. இப்போ வந்து செஷன் போயிட்டு தான் இருக்கு. Q&A செஷன்ல உங்களுக்கு இருந்ததுனா ரமேஷ் அவர்கிட்ட கேட்கலாம், அவர் பதில் சொல்வாரு. இப்போ சங்கர் மோகன் ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, தயவு செய்து நீங்க லோவர் ஹேண்ட் போடுங்க. அப்ப கேள்வி கேட்கும்போது மட்டும் தான் நீங்க பண்ணணும். கேள்வி கேட்கும்போது யார் மதன் நான் ஹேண்ட் நான் பண்ணிட்டேன்
பண்ணியாச்சு இல்லன்னா ரமேஷ் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா எல்லாரும் லோவர் ஹேண்ட்ல கையை கரெக்டா வச்சிருக்காங்க போல இதுல ரைஸ் ஹேண்ட்ல டக்குன்னு போட்டுறாங்க சோ அதனால நீங்க ரேண்டமா யாராவது ஒருத்தர் பரவாயில்ல பரவாயில்ல ரேண்டமாவா இல்ல இல்ல இருக்கட்டும் மதன் ஃபர்ஸ்ட் டைம் நாம பண்றோம் இது இருக்கட்டும் சரி ஓகே உங்களோட சாய்ஸ் தான் நீங்க யாரை கூப்பிடுறீங்களோ நீங்க ஃபர்ஸ்ட் இல்ல இல்ல அடுத்து அடுத்து இல்ல அடுத்து நம்ம அத பண்ணிரவும் நம்ம சரி சரி ஓகே அது உங்களோட சாய்ஸ் சோ இப்போ நீங்க கேள்வி கேட்கலாம் थैंक यू ரமேஷ் இன்ஸ்டாகிராம் போன் பண்ணேங்க கரர்பதி தீமன் செய்யல இன்ஸ்டாகிராமுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் கனெக்ஷன் இருக்கா சீனிவாசன் முடியல ஓகே थैंक यू சீனிவாசன் பாருங்க நீங்க கேள்வியே கேட்கல क्वेश्चन கேட்டுட்டேன் கேட்டுட்டீங்களா ஓகே இன்ஸ்டாகிராமுக்கும் வாட்ஸ்அப்புக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு கேட்டிருக்கேன் வைத்தியலிங்கம் ஃபர்ஸ்ட் வைத்தியலிங்கம் சார் சொல்லிருக்கார் வைத்தியலிங்கம் சார் நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க சார் இருக்கு சார் இருக்கு சார் இருக்கா எப்படி எப்படி இருக்கு கனெக்ஷன் அப்படியே சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார் வாட்ஸ்அப் Facebook Instagram இப்பதான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க எல்லாத்துக்கும் இன்டர்லிங்க் இருக்குன்னு மூணுக்குமே மூணுக்கு இன்டர்லிங்க் இருக்கு ஆமா இருக்குன்னு நீங்க தான் சொல்லுங்க மதன் கரெக்டான இல்ல நீங்க கேள்வி என்ன கேட்டிங்க மதன் கரெக்டான ஆன்சர் தான் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் Facebook மூணுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கா குப்புராஜ் சார் வந்து இதுதானா திண்டுக்கல் சுந்தராபுரம் thank you friends thank you ramesh continue பண்ணலாம் right மதன் அடுத்து வந்து friends வந்து youtubeங்கிறது இன்னொரு வந்து இன்னொரு சோஷியல் மீடியா இதுவும் வந்து youtube மார்க்கெட்டிங்கும் வந்து இப்ப இந்தியால வந்து ரொம்ப ரீச்சா இருக்கு நிறைய பேர் youtube சேனலும் பார்த்துட்டு இருக்காங்க சோ youtube சேனல்ல எப்படி கிரியேட் பண்றது youtubeல எந்த மாதிரி போஸ்ட் போடுறது அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் நம்ம பண்ண போறோம் யூடியூப் யூஸ் பண்ணுறதுக்கு யூடியூப் சைனிங் வந்து முதல்ல பண்ணணும் சைனிங்க்கு வந்து நம்ம அந்த சேனலை வந்து கிரியேட் பண்ணணும் அதுக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்து நம்ம மொபைல் செய்தி மூலமும் நம்ம உபயோக பண்ணலாம் சேனல் வந்து இது பண்ணணும் அது எப்படி வெந்நீர் கூட வெந்நீர் ஏதோ ஒன்று முடிய போகுது மதன் கேக்குதா கேக்குது சாரி கண்டினியூ பண்ணுங்க ஓகே ஆக்சுவலா யூடியூப்ல நம்ம வந்து அப்லோட் பண்றது நம்ம யூடியூப்ல வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறது அது எப்படி ரீச் ஆகும் அப்படின்னா வேர்ல்டு வைடு இப்ப வேர்ல்டுல எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளோட அந்த நம்ம அந்த வீடியோவை பர்டிகுலரா அந்த டைப் பண்ணனாலே அந்த வீடியோவை வந்து பார்க்கலாம் மெயினா நம்மள மாதிரி மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க ஜென்ரலா இப்ப என்ஆர்ஐ கிளைண்ட் எல்லாம் ஃபாரின்ல தான் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சின்னதா ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம் வீடியோ ஷூட் எடுத்து நம்ம வந்து உங்களை பத்தி கொஞ்சம் பேசிட்டு நான் இத்தனை வருஷமா எல்ஐசி கட்ட பண்ண இருக்கேன் சார் இத்தனை வருஷமா நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்ஆர்ஐக்கு வந்து இப்போ எம்பசி அட்டஸ்டட் பே சர்டிஃபிகேட் வேணும் சிக்ஸ் மந்த்ஸ் சேலரி கிரெடிட் பேங்க் சர்டிஃபிகேட் வேணும் பவர் வந்து நீங்கள் கொடுக்கணும் எம்பசியில் அட்டஸ்ட் பண்ணி கொடுக்கணும் இந்த சேலரி கிரெடிட் பேங்க் மூணு வருஷம் என்ஆர்ஐனா நான் ப்ரொஃபஷனலாக ஃபாரினில் இருக்கணும் ப்ரொஃபஷனலாக ஒன் இயர் ஃபாரினில் இருக்கணும் இது தொடர்பாக எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு உங்கள் மொபைல் நம்பரோட சின்ன வீடியோவை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை வந்து நீங்கள் யூடியூப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணி அது மாதிரி போடுறப்ப ரொம்ப ப்ரொஃபஷனலிசமாக தெரியும் அந்த லிங்கை உங்களோட மற்ற கஸ்டமர்ஸ் மற்ற கிளைண்ட்ஸுக்கு அனுப்பிச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலாம் ஷேர் பண்ண சொல்லலாம் அது நிறைய பண்ணுறாங்க அது மாதிரி நம்ம கிரியேட் பண்ணோம்னா யூடியூப் சேனல் மூலம் போகிறது வந்து பர்டிகுலர்லி என்ஆர்ஐயாக இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு இன்னொன்று இது ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாக வந்து யூடியூப்லாம் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க யூடியூப் எல்லாருமே போய் பார்க்கறது தான் அந்த லிங்கை நம்ம ஷேர் பண்ணால் கூட பண்ணிடலாம் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறப்ப கூட அந்த ரிசல்ட் வரும் அது வந்து ரொம்ப இது இப்போ வந்து இப்போ பொன்னப்பராஜ் இருக்காரு ஒரு வீடியோ பண்ணிருக்காரு பொன்னப்பராஜ் எல்ஐசி கச்சப்பல் ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காருன்னா பொன்னப்பராஜ் எல்ஐசி கச்சப்பல்னு கூகுளில் சர்ச் பண்ணாலே அந்த வீடியோ வரும் அந்த மாதிரி எஸ்இஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இருக்கு எஸ்இஓ பத்தி எடுக்கிறதுனா ஒரு பெரிய கிளாஸே எடுக்கலாம் அது பெரிய விஷயம் அது இன் ஃபியூச்சர்ல அடுத்தடுத்து நம்ம நல்லா நாலேஜ் டெவலப் பண்ணிட்டு வரப்ப எஸ்இஓவுக்கு போகலாம் பட் இந்த ஜென்ரலா இப்ப பொன்னப்பராஜ் பொறுத்த ஒரு வீடியோ சேனல் வச்சிருக்காரு யூடியூப்ல அது போட்டிருக்காரு அந்த யூடியூபோட வீடியோ பார்க்கணும்னா பொன்னப்பராஜ் எல்ஐசி கச்சப்பல்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணுறப்பயே அந்த யூடியூப் லிங்க் வரும் ஸோ இவர் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்காரு இத்தனை வருஷமாக இருக்காரு இவருக்கு வந்து நம்ம ரீச் இவருக்கு வந்து நம்ம
கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி நம்ம கஸ்டமர் வந்து நம்ம மேலே ரிலையபிலிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த யூடியூப் சேனலை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சின்ன டெமோ இருக்கு. அந்த டெமோ வந்து என் மொபைல இருந்து ஷேர் பண்ணுறேன். ரமேஷ் லேப்டாப்ல ஷேர் பண்ண முடியலையா உங்களால? இல்ல லேப்டாப்ல ஏற்கனவே மொபைல ரொம்ப யூஸ் பண்ணி பழகிட்டேன் ஜி, அதனால லேப்டாப்ல பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே, கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஆக்சுவலா யூடியூப் சேனல் ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்றதுக்கு வந்து யூடியூப் சேனல் வந்து எப்படி பண்ணணும்ங்கறது இந்த பிபிடில போட்டுருக்கேன். அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கூகுள் அக்கவுண்ட்ல இருந்து போய் நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இப்போ யூடியூப் சேனல் வந்து என்னோட இது வந்து மைமதுரை ப்ராப்பர்ட்டி என் கம்பெனி பேர்ல நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். இதை வந்து நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். யுவர் சேனல் போட்டு அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இப்போ அதில் போயிட்டீங்கன்னா எப்படி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன். பாருங்க, கிரியேட்டிவ் வீடியோ அப்படின்னு கேட்குது. இப்போ ஜென்ரலாக நாம ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கவங்கள்ட்ட கூட நம்ம ஏதோ ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் பற்றியோ நம்மகிட்ட கம்பெனி இருக்கிறது பற்றியோ ஒரு பேசிக் வாய்ஸ் கொடுக்க வச்சு நம்ம பண்ணலாம் அது ரீச் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. இப்போ அப்லோடைய வீடியோன்னு கேட்குது. நம்ம கிரியேட்டிவ் வீடியோ போட்டுட்டோ அடுத்து அப்லோட வீடியோன்னு கேட்குது. அப்லோட வீடியோலாம் என்கிட்ட ஒரு மூணு இருக்கு. என்னோட கம்பெனி பற்றி தான் இருக்கு. இது வந்து நான் இதுக்காக பண்ண வீடியோ. இந்த அப்லோட் பண்ணுறேன். கொடுத்தாலும் அதுக்கு ஒரு டைட்டில் கேட்குது. ஹோம் லோன்ஸ்னு ஒரு டைட்டில் போட்டுக்கிறோம் நம்ம. டிஸ்கிரிப்ஷன் கேட்குது. இப்போ இது மதுரை பண்ணுறோன்னா மதுரையும் போட்டுக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துறோம். இது வந்து கேக்குது, இது குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகளை பார்க்கலாமா எல்லாரும் பார்க்கலாமா அப்படின்னு கேக்குது. இது வந்து நோ இட் இஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுத்துறோம். அதே மாதிரி குழந்தைங்க பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்குறாங்க. நோ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்டு அப்லோட்னு கொடுத்துறோம். கொடுத்துட்டா அப்லோட் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நான் ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன். இது மூணாவது வீடியோ அப்லோட் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப வெரி சிம்பிள். அப்லோடிங் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. நான் ஆல்ரெடி அப்லோட் ஆன ஒரு வீடியோ காமிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இப்போ இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ண பிறகு இதை வந்து யூடியூப்ல எல்லாரும் போய் பார்க்கணும்னு கிடையாது. நமக்கு அனுப்ப வேண்டிய கஸ்டமருக்கு நம்ம ஷேர் பண்றதுக்கு ஷேர் கொடுத்துட்டு பாருங்க, வாட்ஸ்அப்பு மெயிலு எதுல வேணாலும் அனுப்பலாம். வாட்ஸ்அப்ல போய் நம்ம என்ஆர்ஐ கஸ்டமர் யாருக்கு அனுப்பணுமோ அந்த என்ஆர்ஐ கிளைண்ட்டுக்கு போட்டுட்டு என்ஆர்ஐ திருப்தி என்எஸ்னு ஒருத்தர் இருக்காரு, இப்போ அவருக்கு சும்மா அனுப்புறேன், அவர் நாளைக்கு எனக்கு பேசுவார். அனுப்பிச்சிட்டா இந்த லிங்க்ல போய் அவர் பார்த்தாருன்னா அவருக்கு நம்ம என்ன டார்கெட்டா அனுப்பணும்னு நினைச்சோமோ அது போய் ரீச் ஆயிடும். தெளிவா வீடியோ காலில் போற மாதிரி போயிடும். அவருக்கும் நம்ம மேல ஒரு ப்ரொஃபஷனல் டச் இருக்கிற மாதிரி ஒரு கிடைக்கும். இது இல்லாம இன்னும் ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு. வாட்ஸ்அப் பல்க் எஸ்எம்எஸ் சொல்லி இருக்கு. இதுல வந்து சாஃப்ட்வேரா இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் வாங்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நமக்கு அன்லிமிட்டடா நம்ம மெசேஜ் எல்லாருக்கும் அனுப்பலாம் கஸ்டமருக்கு. அதுவும் காஸ்ட் எதுவுமே கிடையாது. இமேஜ் வீடியோ பிடிஎஃப் எல்லாமே சேர்த்து அனுப்பிச்சுக்கலாம். அது இல்லாம டோல் ஃப்ரீ நம்பர்ஸும் தனியா இப்ப வந்திருக்கு. டாடால இருந்து கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா யூனிக்காக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஒரே ப்ராடக்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு நம்பர் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சோசியல் மீடியா மூலம் இல்லை மற்ற டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலம் நம்ம எத்தனை விதமானாலும் நம்ம கஸ்டமரை வந்து நம்ம கரெக்டாக ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமைகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்துக்கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் இருக்கின்றன.
அதை தான் நம்ம தவா பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து அப்துல் கலாமோட பொன்மொழி, நம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அனைவரும் திறமையை வளர்த்துக்கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. அந்த வாய்ப்புகளை நம்ம முகவர்கள் அத்தனை பேருக்கும் தவா ஏற்படுத்தி கொடுக்கணும் ஒரே நோக்கத்தோட தான் நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். எஜுகேட் பண்றதுக்கு அடுத்து என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்றோம். எல்லாரும் அதுக்கு வந்து ஒத்துழைத்து எல்லாரும் லேர்ன் பண்ணிக்கணுங்கிறது தான் நம்ம தவாவோட நோக்கம். தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இப்ப க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் நம்ம பேசலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ரமேஷ், தேங்க்யூ ரமேஷ். மூணாவது கேள்வி வரலையே, மூணு கேள்வி சொல்லியிருந்தோம். பேசுங்க, அவர் பேர் சொல்லுவாரு, பேசுங்க, ஹேண்ட் ரைஸ் முதல்ல பண்ணுங்க, அப்புறமா உங்களுக்கு அந்த அந்த டவுட்ட கிளாரிஃபிகேஷன் பண்ணுவாரு, உங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாரு. ரமேஷ் யாருக்குமே கேள்வி இல்ல போலயே. ஆ வந்துட்டாரு. இல்ல இல்ல வந்துட்டு வந்துருச்சு, முரளிதரன் வந்திருக்காரு. ஓகே முரளிதரன் சார், வணக்கம். முரளிதரன் சார் சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், கேக்குதா? வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார். யூடியூப் வந்து சார்ஜபிளா அப்லோட் பண்ணி அனுப்புறதுக்கு? இல்ல இல்ல, சார்ஜபிள் கிடையாது, ஃப்ரீ தான். இப்ப நான் சொல்லி இருக்கதுல அந்த வாட்ஸ்அப் பல்க் மெசேஜ் போட்டுருக்கேன் பாத்தீங்களா, அதுவும் அந்த டோல் ஃப்ரீ மொபைல் நம்பர் மொபைல் சொன்னல, அது ரெண்டுக்கு மட்டும் தான் சார்ஜ், மத்தது எல்லாமே ஃப்ரீ தான். ஓகே ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ முரளி. கேஆர்எஸ் சார் கேளுங்க. சார் வெரி குட் ஈவினிங் சார், ரமேஷ் சார், யூ அண்ட் குட் ஈவினிங் சார், குட் ஈவினிங், குட் ஈவினிங் ரமேஷ் அண்ட் மதன் ஆர் பாண்ட் லீடர் சார், யூ ஆர் எஜுகேட்டிங் எ லாட் சார். அதெல்லாம் இல்லை சார். ஒரே க்வெஸ்சன், இப்போ அந்த கேட்லாக்ல எப்படி சார் அப்லோட் பண்ண முடியுது? ஒரே ஒரு இதுதான் வந்து நான் இந்த பிசினஸ் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி இது பண்ணிட்டேன், அது ஒரே ஒரு இதுதான் அப்லோட் பண்ண முடியுது. ஒண்ணுமே இல்லை சார், ரொம்ப ரொம்ப ஈஸி சார். கேட்லாக்ல வந்து அந்த ஒரு நிமிஷம் சொல்லுங்க. நான் எல்ஐசி பண்றேன், இன்சூரன்ஸும் பண்றேன், எல்ஐசி ஹவுசிங் பண்றேன். உங்க மொபைல் ஆல்ரெடி கேலரியில் இருக்கிறதா நீங்க அந்த ஏட் இமேஜஸ் போய் கிளிக் பண்ணீங்கன்னா அது கேக்கும், ஆனா அதுக்கு பேர் கேக்கும், ஐட்டம் நேம்னு கேக்கும். சோ நீங்க வந்து ஹோம் லோன்ஸ் அப்படின்னு போடணும், போட்டுட்டு ரேட்டும் போடணும், பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். பிரைஸ் போட முடியாது, நம்ம எப்படி பிரைஸ் போட முடியும்? சோ நம்ம 0% போடலாம், இல்ல 6.9% போடலாம். போட்டுட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா டிஸ்பிளேல வந்துடும். இதே மாதிரி ஒரே ஆள 50 இமேஜஸ்க்கு மேல வந்து அதுல சேவ். வாவ் வாவ், கிரேட் சார், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது வந்து 50 இமேஜஸ் மேல போலாம், நீங்க அப்பப்ப மாத்திட்டே இருக்கலாம். நான் இதுல இன்னொன்னு வந்து வாட்ஸ்அப்ல வந்து ஸ்டேட்டஸ பத்தி பேசவே இல்லை, ஏன்னா எல்லாருமே ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இருக்கோம், நான் பாத்துக்கேன், அதனால கேட்கல. ஆனா ஸ்டேட்டஸ்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, என்னன்னா ஹைடு. சில பேருக்கு நம்ம தேவைப்படாத ஆள்னு பாப்பாங்க, அதை வந்து ஹைட் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அது நீங்க டோட்டலா உங்க கான்டாக்ட்ல இருக்கிற லிஸ்ட் அப்படியே செலக்ட் பண்ணிட்டு தேவைப்படாத ஆளை மட்டும் விட்டுட்டு திருப்பி நீங்க அவங்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நீங்க அதை பண்ணலாம். அது நாம பண்ண முடியாது, குழந்தைங்க இப்ப எல்லாம் குழந்தைங்களா அதை பண்ணுதுங்க, குழந்தைங்களா அதை பண்ணி கொடுத்துருங்க. நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளை கொடுத்தாலும் பண்ணிடுங்க, ஸ்டேட்டஸ் வந்து ஹைட் பண்றது பண்ணிடுங்க, அது ரொம்ப பெருசா இருக்காது. சரி, இப்ப அதுல எப்படி அதை ஆட் பண்ணுறது? இப்ப என்னோட கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க ஆட் பண்ணலாம்ங்களா? நியூ பிராட்காஸ்ட்ல அதுல அது எப்படி ஆட் பண்ணுவாங்க? நீங்களே அப்படியே போய் பிராட்காஸ்ட்ல போயிட்டு சார், வேற ஒண்ணுமே இல்ல சார், நீங்க போய் ரைட் கிளிக் பண்றீங்க, நியூ பிராட்காஸ்ட்னு இருக்கு, பிராட்காஸ்ட்ல போனீங்கன்னா உங்க கான்டாக்ட் இருக்கிற எல்லாமே வந்துடும். அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு டிக் மார்க் கிரீன் கலர்ல இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. 256 பேர் ஒரு பிராட்காஸ்ட்ல செய்யலாம் சார்.
ஓ மேக்ஸிமம் 250 ஓ சூப்பர் சார் மேக்ஸிமம் 250 குரூப்ல இருக்கிற மாதிரி தான் குரூப்ல இருக்கிற மாதிரி தான் பட் பிராட்காஸ்ட்ல இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அவங்க நம்பர் வந்து நம்ம மொபைல்ல சேவ் ஆயிருக்கும் ஓ நம்ம நம்பர் வந்து அவங்க மொபைல்ல சேவ் ஆயிருக்கும் சாரி நம்மளோட நம்பர் அவங்க மொபைல்ல சேவ் இருந்தா தான் அவங்களுக்கு டெலிவரி ஆகும் இல்ல அது நிறைய பேர் நான் பண்ண சர்வீஸ்க்கு நிறைய பேர் சேவ் பண்ணிருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் மதன் சார் ரொம்ப நாள் முன்னாடி அந்த வாட்ஸ்அப் பிசினஸ் குரூப் பத்தி ஆரம்பிக்க சொன்னாலும் அப்பயே ஓபன் பண்ணிட்டேன் அது ஒரு 4 மாசம் முன்னாடி சொன்னீங்கல்ல அது வந்து இப்ப நம்ம எக்ஸிஸ்டிங் Facebookல இருந்தாலும் தனியா தனியா பேஜ் வந்து நம்ம பண்ணலாம் சார் பண்ணலாமே எக்ஸிஸ்டிங் Facebookல நீங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக வச்சிருக்கிறதையே பிசினஸ்க்கு கொண்டு வர போறீங்க அவ்வளவுதான் அது நீங்க உங்க பேஜ்ல வரலாம் பண்ணலாம் சார் தாராளமா பண்ணலாம் இல்ல அது பேமெண்ட் மெத்தட் சொன்னீங்கல சார் ஆமா சார் அது மட்டும் ஒரு தடவை மறுபடியும் சொல்லுங்க சார் அது எப்படி நம்ம திருப்பி சொல்றோம் சார் ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல சார் சொல்றேன் சார் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் பேஜுக்கு போய்க்கிறேன் உங்க பேஜுக்கு போய் சொன்னா ஈஸியா இருக்குறதுனால என்ன பேஜுக்கு போயிருக்கேன் அதனாலதான் டிலே ஆகுது அது பூஸ்ட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இந்த பேஜை கிரியேட் பண்ணி நீங்க பப்ளிஷ் பண்ணணும் சார் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணிடணும் பப்ளிஷ் கொடுத்தோடனே பூஸ்ட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும் அப்ப பூஸ்ட் பேஜ் மூலம் மட்டும்தான் நமக்கு வந்து அது பப்ளிக்கே ரீச் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா ஜென்ரலா உங்களை யார் லைக் பண்றாங்களோ இல்ல உங்க ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் அது போகும் எல்லாருக்கும் போய் சேரும் எந்த ஏஜ் ஃபேக்டருக்குள்ள போகணும் 18 வயசுல இருந்து 65 வயசோ இல்ல 70 வயசோ எந்த ஏஜ் நீங்க செலக்ட் பண்றீங்களோ அத்தனை பேருக்குமே செலக்ட் ஆகி போற மாதிரி அதுலயே ஆப்ஷன் இருக்கும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு ஒரு நாளைக்கு செலவு பண்ணலாம் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் செலவு பண்ணலாம் இல்ல 500 ரூபாய் கூட செலவு பண்ணலாம் இந்த கேம்பெயின் வந்து மினிமம் 5 நாள்ல கொடுப்பாங்க மேக்ஸிமம் 5 டேஸ் இருக்கும் மினிமம் ஒரு நாள் கூட நீங்க செலக்ட் பண்ணிட்டு 500 ரூபாய் கூட செலவு பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு சார் அப்ப வந்து ஆட் மணின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆட் மணியில போய் அந்த வேலட்டை நீங்க ஃபில் பண்ணிடுறீங்க அது ஜென்ரலா தான் நெட் பேங்கிங் மூலமே கூட நீங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல உங்களோட அக்கௌண்ட்ல தான் அந்த பணம் இருக்கும் அது சேஃபா தான் இருக்கும் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றோங்கிறது அதுலயே வரும் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா அப்ரூவலுக்கு போகும் ஒரு 1/2 hourல அப்ரூவல் ஆயிடும் அப்ரூவல் ஆயிடுச்சுங்கிறது உங்க மெயில் அடிக்கே வந்துடும் சார் உங்களை அட்வைஸ் பண்ணது அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மெயில் வந்துடும் மெயில் வந்தோம்னா பப்ளிஷ் அது பாட்டுக்கு போக ஆரம்பிச்சு வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேள்வியை கேட்கலாம் மதன் ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்கு நான் கேள்வி கேட்கவா இல்ல இல்ல வந்துட்டாரு அபுதாகர் வந்துட்டாரு அபுதாகர் கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடி ஏன் அபுதாகர் கிரிக்கெட் வரீங்க அப்படியே ஏதோ ஸ்கிரீன்ல ஏதோ ஏதோ எழுத ட்ரை பண்ணீங்க இல்லங்க ஒண்ணும் தெரியலங்க அது என்ன வணக்கம்ண்ணா ரமேஷ்ண்ணா உங்க கேள்வி வணக்கம் 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 வணக்கம்ண்ணா ரமேஷ் அந்த வாட்ஸ்அப் பழையது நான் வந்து ஆர்டினரி வாட்ஸ்அப் இருக்கு அதுல பேக்கப் எடுத்துட்டு அந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஆரம்பிக்கணுமா பேக்கப் தேவை பேக்கப் தேவை இல்லைனே பேக்கப் ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும்ல அது நீங்க பேக்கப் ஆல்ரெடி வச்சிருப்பீங்க இல்லையா அதான் எனக்கு தெரியல இப்ப பேக்கப் அது எப்படி பண்றதுன்னு தெரியல எனக்கு அண்ணே ஒண்ணு இல்லனே பேக்கப் பத்தி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்
ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். முக்கியமான மெசேஜ் மட்டும் பாத்துக்கங்க. ஆமா வந்துடும், திருப்பி இதுக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இது பிசினஸ் அக்கௌண்டா மாறிக்குது, அவ்வளவுதான், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். ஆல்ரெடி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்த மெசேஜ் எல்லாமே உங்களோட கேலரியில வாட்ஸ்அப் இமேஜஸ் சொல்லி சேவ் ஆயிருக்கும். சரி, இப்ப பிசினஸ் அக்கௌண்டா மாத்திட்டீங்கன்னா வாட்ஸ்அப் பிசினஸ்ங்கிற ஹெட்ல சேவ் ஆயிருக்கும். சோ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். நிறைய இந்த குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு பர்சனல் நம்பருக்கு வந்தா கூட இந்த வாட்ஸ்அப் இமேஜ் இருக்கிறது முக்கியமான மெசேஜா இருக்கும். ஓகே, ரைட், தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. பாலாஜி சார் கேக்கலாம். பாலாஜி அண்ணே, சிம்பிளான கேள்வியா கேளுங்க. வணக்கம் வணக்கம். சிம்பிளான கேள்வி. அம்மக்கிழமை ஆரம்பமே அம்மக்கிழமை ஆரம்பிச்சீங்க, சூப்பரா வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ உங்க ஆசீர்வாதம், நீங்க தான் எல்லாம் பெரியவங்க ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம், மகா மகா பெரியவர் ஆசீர்வாதம். இது அபுதகீர் கேட்ட கேள்வியில ஒரு கேள்வி, அந்த வாட்ஸ்அப்ல இருந்து பிசினஸ்க்கு வரும்போது பேக்கப் வந்து ஆட்டோ பேக்கப் இருந்தா கூட தனியா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான், இன்க்ளூடு வீடியோஸ்னு சொல்லிட்டு. சப்போஸ் வீடியோஸும் பேக்கப் வேணுமான்றது, அந்த ஆப்ஷனை டிக் பண்ணா மட்டும்தான் வீடியோஸ் பேக்கப் ஆகும். இல்லைன்னா வாட்ஸ்அப்ல இருந்து வாட்ஸ்அப் பிசினஸ்க்கு வரும்போது வீடியோஸ் பேக்கப் ஆகாது, வெறும் இமேஜஸும் டெக்ஸ்டும் மட்டும்தான் பேக்கப் ஆகும். ஏதாவது ஆட்டோ பேக்கப்ல எவரிடே மார்னிங் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிடும். அதனால அந்த வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னா எந்தெந்த வீடியோஸ் வேணும் போது இன்க்ளூட் வீடியோஸ் ஆல்சோன்னு மாத்திட்டு அதுக்கப்புறம் வேணும்னா அவர் டெலீட் பண்றது பண்ணிட்டோம். இது என்னதான் இருந்தாலும் டெய்லி நம்ம கத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ரெண்டு நாளா நான் ப்ரிப்பேர் பண்றேன், ப்ரிப்பேர் பண்றப்ப இன்னும் நிறைய புது விஷயங்களை கத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. இன்னும் அப்டேட் ஆயிடும். தனித்தனியா செப்பரேட் பண்ண முடியுமா, பர்சனல் இதுக்கும் பண்ண முடியுமா? இல்ல நம்பர் தானே சார், இப்ப நீங்க பர்சனலுக்குனா வேற நம்பர் தான் சார் இப்ப வச்சுக்கணும். நீங்க வாட்ஸ்அப் பிசினஸ் இப்ப நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு உங்க பர்சனல் வேற நம்பர் தான். ஓ சரி சரி. பர்சனல் மெசேஜ் ஏ மொபைல்ல டுயல் சிம் இருந்தா, டுயல் சிம் இருந்தா ஒரு ஒரு சிம் வந்து நீங்க இது பச்சிக்கலாம், வாட்ஸ்அப் பிசினஸ்க்கு வச்சுக்கலாம், ஒரு சிம் வந்து வாட்ஸ்அப் நார்மலுக்கு வச்சுக்கலாம். இல்ல இல்ல, அதான் எங்கிட்ட டுயல் சிம் தான் இருக்கு சார். இந்த வாட்ஸ்அப் வேற நம்பர்ல இருக்கு, பிஎஸ்என்எல் நம்பர்ல, அது ரொம்ப வருஷமா. அதுல பர்சனல் மெசேஜ்னா தனியா அதுல அனுப்பணும்னா அதுக்கு ஏதாவது இது பண்ணணுமான்னு? இல்ல பண்ண முடியாது சார். நீங்க பிசினஸ் அக்கௌண்ட்ல நீங்க வந்து காண்டாக்ட் ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுக்கு ஒண்ணுதான் சார் இருக்கும். மதன் க்வெஸ்சன் கேட்டிருக்கா ரமேஷ், க்வெஸ்சன் கேட்டுருவா? ஒரு சிம்பிள் க்வெஸ்சன் தான், இது வந்து ஜெனரல் நாலேஜ் க்வெஸ்சன் தான். வாட்ஸ்அப்போட ஓனர் நேம் என்ன? பாலாஜி ஜக்கம்பர்க். ரெண்டே பேர் தான் சொல்லியிருக்காங்க வாட்ஸ்அப் ஓனர் பேரு. சரி பாலாஜி சார், அப்தாகிர் வந்துட்டாரு, ஆனா பாலாஜி தான். பாலாஜி சொல்லுங்க அண்ணா. பாலாஜி சார் பேசுங்க, சொல்லிட்டேனே மார்க் ஜக்கர்பர்க். கரெக்ட், சூப்பர், கரெக்டான ஆன்சர். அண்ணா சாலைக்கு ரெண்டு பரிசு கொடுத்துட்டீங்க.
இல்ல எப்பிக்கு ஓனர்னு கேட்டா இது இது ஒண்ணு இல்ல எப்பிக்கு ஓனர் யாரு கேட்டாலும் இந்த மார்க் செகர்பேக் சொல்லிடுவாங்க. இப்ப வாட்ஸ்அப்புக்கு அப்படிங்கிறப்ப சில பேர் யோசிப்பாங்க, சிம்பிளான க்வெஸ்சன் அதான் கேக்குறோம். இல்ல ஆனா பட் நிறைய பேர் ஆண்ட்ரைஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா ரெண்டு பேர் தான் ஆண்ட்ரைஸ் பண்ணாங்க. நான் எதிர்பார்த்தேன், நான் எதிர்பார்த்தேன். சோ அதனால இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த விஷயமும் தெரிஞ்சிருக்கும். சோ வாட்ஸ்அப்போட ஓனரும் ஃபேஸ்புக்கோட ஓனரும் ஒண்ணுதான். ஃபேஸ்புக் வந்து வாங்கிட்டாங்க. அதன் நீயும் ரைஸ் ஹேண்ட் பண்ணீங்க. யாருப்பா? க்வெஸ்சன் பேப்பர் அவுட் ஆயிடுச்சுனே, அதனால அவர் பண்ண முடியாது. இல்ல இல்ல உண்மையில என்ன க்வெஸ்சன் சொல்லி மதனுக்கு தெரியாது. அதே மாதிரி மதன்ட்ட இன்டராக்ட் பண்ண போறங்கிறது மதனுக்கு தெரியாது. ஜெனரலா தான் தெரியும். Thank you, thank you all. வாழ்த்துக்கள், ரொம்ப thanks. எனக்கு வாய்ப்பு கொடுத்த தவாக்கு ரொம்ப நன்றி. Thank you. நிறைய கத்துக்கணும், எல்லாம் உங்களை வச்சுதான் நாங்க கத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய கத்துக்குவோம், எல்லாம் எல்லா தாராளமா எல்லாருமே கத்துக்கணுங்க. கத்துக்கிறதுக்கு வயசே கிடையாது. உண்மை நான் இன்னைக்கு வரைக்கும் லேர்னர்ஸ் தான், லேர்னர் தான், கத்துக்கிட்டேதான் இருக்கும். டெய்லி ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அவ்வளவுதான். இல்ல இதை PDF வந்து நான் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். அவங்க பாத்துட்டு ஏதாவது டவுட் இருந்தாலும் என் பர்சனல் நம்பருக்கு போன் பண்ணி கேட்கட்டும், நம்ம டவுட் கிளியர் பண்ணிடலாம். வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். யாருக்காவது கேள்விகள் இருக்கா? கொண்டு போலாம் அப்படின்றது. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதாவது அபார்ட் ஃப்ரம் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ், இப்ப இதுல எல்லாருமே மோஸ்ட்லி வந்து இன்சூரன்ஸும் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் ஹவுசிங் ஃபினான்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். அதை தவிர இப்ப நீங்க யாராவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வேற ஏதோ ஒரு அடிஷ்னலா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம ரமணா ஒரு அடிஷ்னல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பிசினஸ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் அடுத்தடுத்த செஷன்ல வந்து வாய்ப்பு கொடுக்கலாம், தட் இஸ் அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அந்த வாய்ப்பு எப்படி கொடுக்கறப்படிதுன்னா, இப்போ சென்னையா இருந்தா என்ன காண்டாக்ட் பண்ணணும், மதுரையா இருந்தா அவர்களையும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. ரமேஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இல்ல ராமன் ரமேஷ் கிட்ட யாராவது ஒருத்தர் ஒன் பாயிண்ட் காண்டாக்டா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்றதுதான், வேற எதுவும் இல்ல. கோயம்புத்தூர் பியோ பொறுத்தவரையும் ரவி அண்ணன் கிட்ட பேசலாம். சோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து, அதாவது கூட இருக்கிறவங்களை இன்னொரு அவங்க பண்ற அடுத்த ஒரு பிசினஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு நம்மளால முடிஞ்சதை ஒரு பிஎன்ஐ மாதிரி ஒரு ரெஃபரல் ஃபாரமாகவும் நம்ம இதை வந்து ரன் பண்ணலாம், தட் இஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னொரு பிசினஸ்க்கு அப்படின்ற மாதிரி தான், அதுதான் இதோடைய ஐடியா. ஸோ இதனால நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு வந்து இதுக்கான ப்ரெசன்டேஷன் நீங்க ஏதாவது ஒரு ரெண்டு ஸ்லைடு உங்களுடைய ப்ராடக்டை பத்தி ஏதாவது ரெண்டு ஸ்லைடு ப்ரெசென்ட் பண்ணணும்னாலும் ஒரு ரெண்டு ஸ்லைடு, அதுக்கு ஒதுக்குற டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் 3 to 5 minutes வச்சுக்கலாம், மினிமம் 3 minutes மேக்சிமம் 5 minutes. ஸோ அதுக்கான டைமை நம்ம ஒதுக்குறோம். ஸோ சென்னையில இருந்து ஒருத்தருக்கு, சென்னை பிஓலேருந்து ஒருத்தருக்கும் அண்ட் மதுரை பிஓலேருந்து ஒருத்தருக்கும் அண்டு கோயம்புத்தூர் பிஓலேருந்து ஒருத்தருக்கும் இந்த வாய்ப்பு வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண பிறகு அவங்களுக்கு முதல்ல வாய்ப்பை கொடுக்குறோம். அடுத்தது நம்மளோட செஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் இந்த கம்யூனிகேஷனை வந்து எனக்கு பெட்டர் வந்து என்னன்னா, நீங்கள் பேசிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க, எனக்கும் அண்டு ரமேஷ்க்கு அண்டு ரவி அண்ணாக்கு மூணு பேருக்கும் மெயில் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செஷன் மூலமா நெக்ஸ்ட் செஷன்ல அந்த வாய்ப்பை நம்ம வழங்குற மாதிரி இருக்கும். அதனால ஸோ உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்டை வந்து இன்னொரு ப்ராடக்ட்டை நம்ம எல்ஐசி ஹவுசிங் அண்ட் எல்ஐசியை தாண்டி வேற என்ன பண்றீங்களோ அந்த பிஸ்னஸை இங்கே நம்ம நம்மளுடைய குரூப்ல இருக்க மெம்பர்ஸ்க்கு ப்ரமோட் பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம்
அப்படின்றதுதான் இதோடைய குறிக்கோள். ஸோ இதை எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செஷன் வரும்போது நீங்க இப்பவே கூட நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடலாம், நெக்ஸ்ட் செஷன் வரும்போது உங்களோட ப்ராடக்ட் நீங்க ப்ரமோட் பண்ணலாம். இது ஒரு பிபிடி வழியாகவும், இல்ல பிபிடி இல்ல நான் ஜஸ்ட் ஒரு 2-3 minutes நான் பேசதான் போறேன், என்ன நான் என்ன பண்றேன்றதை பேசதான் போறேன் அப்படின்னா வெறும் உங்களுடைய வாய்ஸ் மெசேஜா கூட நம்ம அதை பேசி உங்களுடைய டீடைல்ஸ் நீங்க சொல்லலாம். தேங்க்யூ, தேங்க்யூ ரமேஷ், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மதன், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நல்லா வந்தது புரிஞ்சதுல கிளியரா? வாட் ஆர் தேங்க்ஸ் மதன். ரமேஷ் நான் சொன்னது புரிஞ்சதா கிளியரானே? கிளியர், கிளியரா புரியுது மதன், கிளியரா புரியுது. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். நன்றி, நன்றி ரமேஷ் சார், சூப்பர் கிறிஸ்பான ஒரு கிளாஸ் எடுத்தீங்க. எல்லாரும் இதை பயன்படுத்தி இன்றைய விஜயதசமி நாள்ல வந்து வணிகத்தை விஜயகரமாக கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இப்பொழுது அடுத்து நம்ம விழாவின் இறுதிக்கு வந்துட்டோம். வோட் ஆஃப் தேங்க்ஸ் பை அவர் ஜாயிண்ட் செக்ரட்டரி மிஸ்டர் செல்வம். வணக்கம் சீனிவாச, நன்றி. அருமை நண்பர்களே, இந்த விஜயதசமி நாள் அன்று எந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தாலும் அது நன்றபடியாக முடியும் என நம் முன்னோர்கள் கருத்து. அது போலவே பல ஜாம்பவான்கள் இந்த பயிற்சி பட்டறை நடத்துகின்ற காலகட்டத்தில் நம்மிடையே நமக்கு கூடவே இருக்கிற ஒரு இனிய நண்பர், நல்ல பண்பாளர், அவர்களை வைத்தும் ரமேஷை வைத்தும் இந்த பயிற்சி பட்டறையை நடத்தலாம் என தவா நிர்வாகிகள் அனைவரும் ஏற்பாடு செய்த வணிகத்தை வசப்படுத்தும் வழிகாட்டல் எனும் பயிலரங்கத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்திய ஏற்பாடு செய்த திரு தலைவர் மதன் அவர்களுக்கும், செயலாளர் மற்றும் பயிற்சி பட்டறை நடத்திய ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும், பொருளாளர் ரவி அவர்களுக்கும், ஏனைய நிர்வாகிகளுக்கும் இந்த நன்றி உரையாற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை எனக்கு வழங்கிய நிர்வாகிகளுக்கும் நன்றி. இந்நிகழ்ச்சியினில் முதலில் இறைவணக்கம் பாடிய செல்வி சகானா அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய தஞ்சை தர்மா அவர்களுக்கும், அறிமுக உரை நிகழ்த்திய கன்னி பேச்சு என்றாலும் கதையுடன் ஆரம்பித்து மிகவும் தெளிவாகவும், கன்னி பேச்சு என்று நம்ப முடியாத அளவிற்கு மிக அழகாக உரையை அறிமுக உரையை நடத்திய மதுரை திரௌபதி அவர்களுக்கும், எப்போதுமே ஒரு பயிற்சிக்காரங்கம் நடத்துறாங்களோ அதை வழிகாட்டுவதற்கு ஒரு சிறந்த ஒரு ஆள் தேவைப்படும். அது அதை மிக நம்ம தவாக்கு கிடைச்ச சொத்து அது. பி கே சீனிவாசன், இதை எப்படி எடுத்துட்டு போனோம், இந்த எப்படி ஏதாவது ஒரு சின்ன இதில் இந்த மியூசிக் போறதுல இருந்து இந்த தவா இந்த இன்னைக்கு தான் அந்த இதையவே ஓப்பன் பண்ணோம் நம்ம, இந்த சிறப்பு பரிசு ஒன்ற திட்டத்தையே. அதுக்கு காரணம் ரவி தான், பொருளாளர் ரவிக்கு வந்து எப்போதுமே இந்த உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், ஏதாவது ஒன்று கொடுக்கணும். அவரோட எப்போ தனிப்பட்ட முறையில் பேசினாலும் சரி, குழுவில் பேசினாலும் சரி, உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு வழங்குற திட்டத்தை நம்ம அறிமுகப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதை இந்த சிறப்பான முறையில், அதுவும் நம்மளோட இருக்கிற ரமேஷ் நடத்துகிற அந்த நிகழ்ச்சியில, அதுவும் ஒரு சிறப்பான அம்சமா விஜயதசமி அன்னைக்கு தொடங்கியிருக்கோம். அப்படி அந்த வழிகாட்டல் நடத்திய பி கே சீனிவாசன் அவர்களுக்கும் சிறப்புரை மிகவும் அழகாக நம்மளிடையே கூட உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி மிக சிறப்பாக, எப்படி சொல்றது, அதாவது நம்ம ஒரு எல்லாரும் சொன்னாங்க பேராசிரியர்ன்ட்டு, இந்த மாதிரி ஒரு பேராசிரியர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ ஈஸியா இவ்வளோ ஒரு ஆன்லைன் கிளாஸ் விட இந்த சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு நடத்துகிற மாதிரி அழகாக வலியுறுத்தி அதை அழகாக கொண்டு போன தம்பி ரமேஷ் கண்ணா அவர்களுக்கும், முதல் சிறப்பு பரிசு பெற்ற சுந்தராபுரம் குப்புராஜ் அவர்களுக்கும், இரண்டாம் சிறப்பு பரிசு பெற்ற அண்ணாசாலை வைத்தியலிங்கம் அவர்களுக்கும், மூன்றாம் பரிசு பெற்ற அண்ணாசாலை இந்த பயிலரங்கத்திலே சில சந்தேகங்களை அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எல்லாத்திலையும் பன்முக பண்பாளர்னா அது பாலாஜி தான், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து இந்த கூட்டத்துல வரக்கூடிய பயிற்சி கூட்டத்துல நம்மளே இருக்கவங்க தான் பங்கு பெற இருக்காங்க. ஆகவே சிறப்பான முறையில நடத்திக்கிட்டு அந்தந்த கோஆர்டினேட்டர் சார் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாரையும் இந்த பயிற்சி பட்டியலில் பங்கு பெற்று மிகவும் நம்மளுடைய வணிகத்திலே வளர்ச்சி அடையணும்னு என்னுடைய அந்த ஆவலையும் தெரிவித்து இத்தோடு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி, தேங்க்யூ சார், செல்வம் சார். Thank you. Now stand by for the சொல்லுங்க சொல்றாங்க என்ன பையன், thank you ரமேஷ் அங்கிள் அப்படி சொல்லிட்டு போயிட்டான். Thank you, thank you. Thank you குட்டி. எல்லாரும் மாஸ்டர் அந்தம். எல்லத்துக்கு thanks. சீனிவாசன். Jai 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 Jai
Thank you, friends.